வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்கமமாக எழுந்தொருடி 12/1/2023 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள், அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைந்தும் அசைந்தும் ஆற்றும் மெய்யுணர்வோம். அகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சியாச்சு. பகுத்துணர்ந்து இன்பதுன்பம் துய்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு. உறவும் அது துறவும் அக்தே என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆசை சீரமைத்தல்ல சாமிஜி சொல்லுவாங்க, ஒரு 8 வார்த்தைகளில் உலகம் முழுவதும் மகான்கள் இந்த ஆசை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்னா, விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என்ற 8 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சாமிஜி ஆசை சீரமைத்தல விளக்கமும் அதற்கான பயிற்சிகளையும் கொடுத்துருக்குறாங்க. சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்கும்போது நமக்கு தலையணை தேவை, ஆனால் நாம் எழுந்த உடனே அந்த தலையணையை தலையில் கட்டிக்கிட்டே இருக்கிறதில்ல. அதே போல் நீரில் நம்ம குளிக்கிறோம், நீரில் குளிக்கும்போது நீரில் முழுகிடாமையும் நம்ம பார்த்து நிதானமாக நீந்தி குளிக்கணும். வாழ்க்கைக்கு நமக்கு நெருப்பு தேவைதான், ஆனால் அதே நெருப்பு நம்மளை சுற்றிடாமல் பார்த்து கொள்ளணும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இப்போது தனி மனிதன், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, இந்த 5 வகையில் எப்போவுமே அமைதி வேண்டும். அப்போது ஒவ்வொரு சூழல்லையும் பார்த்திங்கன்னா, நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் இணக்கமாக இருக்கணும். ரொம்ப அதில் நாம் அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது. இப்போ நாம் இறை உணர்ந்து ஒழுக்கத்தை கடைபிடித்து சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வாழணும் என்று சாமிஜி நமக்கு விளக்கங்களும் பயிற்சிகளையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த உடல் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்குது. இப்போ இந்த வினை பயனை போக்கிக் கொள்வதற்காக தான் நமக்கு இந்த பிறப்பு கிடைத்திருக்குங்கிறத நம்ம மனதில் நிறுத்தி, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறை உணர்வோடு இருந்து நாம் பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த களங்க பதிவுகளை போக்கி நம்முடைய ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூன்றையும் செய்து கொண்டே வர வேண்டும். அப்போது அந்த ஒவ்வொரு செயல்கள் செய்யும்போதும் அந்த எந்த செயல் செய்கிறோமோ அதில் நாம் உண்மைக்கு புறம்பில்லாமல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த செயல்களை நாம் சிறப்பாக செய்து வந்தாலே போதுமானது. எந்த ஒரு சூழல்லையும் முரண்பான ஒரு செயல் செய்தால் அதுதான் பாவச்செயல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். எந்த ஒரு சூழல்லையும் நாம் இந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய பயிற்சிகளையும் விளக்கங்களையும் உள்வாங்கி நாம் செய்கின்ற நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையும் நாம் எல்லாத்துலேயும் நாம் அந்த தெய்வீகத்தை கடைபிடிக்கணும், அன்பும் கருணையும் கடைபிடிக்கணும். அதோடு அல்லாமல் குடும்பம்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயனை போக்கிக் கொள்வது. ஏன்னா பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம், இப்பேரிணைப்பில் இருவருமே ஒன்றே ஆவார் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாவினுடைய பதவியை ஏற்று நம்முடைய தாய் தந்தை வந்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய தாய் தந்தையினுடைய பதவியை ஏற்று நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது கருத்தொடராக நமக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் அமைகிறது. அத்தனையும் குடும்பம் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குள்ள அந்த பதவியை நீக்கிக் கொள்வதற்காக கிடைத்த பிறப்பு. அப்போ அந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பதிவுகளினுடைய வெளிப்பாட்டையும் நாம் நுட்பம் தெரிஞ்சு, அப்போ அந்த தற்சோதனை பயிற்சி மூலமாக நாம் நம்மளை தூய்மை செய்து கொண்டு வாழ பழகி கொள்ளணுங்க.
இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்ற என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.